விவசாயத்தினை சிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி நண்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு வித்தியாசமான ஒரு பூவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீல பச்சையில இதோட நிறத்தில் இருக்கிற இன்னொரு கொடியை பற்றி நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதுக்கு இதுக்குலாம் பெரிய வேறுபாடு கிடையாதுங்க தோற்றத்தில் தான் வேறுபாடு அது வந்து என்ன சொல்லுவோம் ஒரு நீல பச்சைலாக இருக்கும் எப்படின்னா நம்ம வந்து அந்த அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் அந்த வீடியோஸ் போய் பாருங்கள் இது வந்து சிவப்பு கலரில் இருக்கிறது இதுவும் அதே மாதிரி தான் சின்ன சின்ன வேறுபாடு மட்டும்தான் ஸோ நம்ம அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் இது முக்கியமாக எதுக்காக வளர்ப்பாங்க அப்படின்னா அழகு நோக்கத்துக்காக மட்டும் வளர்க்குறாங்க இதுலையும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம மொச்சை அந்த மாதிரி அவரை அதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அது மாதிரி காய்கள் வரும் அதெல்லாம் இந்த ஃப்ரூட்ஸு அதாவது ஃப்ரூட் சாலட்டு அப்புறம் வந்து காய்கறியாக யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி சில நாடுகள் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க நம்ம நாட்டில் வந்து நிறையா இடங்களில் இந்த மாதிரி தாவரங்கள் பார்க்கறது அரிது ஆனாலும் கிடச்சிச்சினாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இதை முக்கியமான நோக்கம் அப்படின்றது அழகு தாங்க அப்படியே வீட்டுக்கு முன்னாடி வந்து நம்ம பந்தல் அமைப்போம் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டில் போடுவாங்க சிலர் வந்து பூச்செடிகளை வந்து அப்படியே நேராக என்ன பண்ணுவாங்கன்னா படரை விடுவாங்கள அந்த மாதிரி படரை விட்டோம் அப்படின்னா பூக்கள் கொத்து கொத்தாக வந்து காய்க்குவீங்க செம்ம வேறு லெவலில் இருக்கும் ஒரு சூப்பரான தான் வந்து சொல்லலாம் இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ன சொன்னால் ஜோட் கொடி அப்படின்வாங்க ஜோட்டு ஜேட்டு அப்படின்வாங்க இது வந்து சிவப்பு கொடி அதாவது நம்ம தமிழில் சிலது என்ன சொல்லுவாங்கன்னா மரகத கொடி அப்படின்வாங்க அதில் இது சிற சிவப்பு மரகத கொடி அப்படின்னு சொல்லலாம் அந்த நீலப்பட்ச மரகத கொடி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சிவப்பு அப்படின்றது நம்ம ஊரில் நிறையா செடிகளை பார்க்கலாம் அந்த நேரத்தில் வந்து பார்த்துறதுனால எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு அட்ராக்ஷனாக இல்லை பட் இரும் ஒரு வித்தியாசமான தோட்டத்தில் வந்து இருந்துச்சு ஆக்சுவலாக இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தாவரவியல் ரீதியாக முக்குனா அப்படின்வாங்க அதாவது முக்குனா அப்படின்னா கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட இதே மாதிரி ஒரு இனங்கள் கொண்ட ஒரு குடும்பம் தான் குடும்பம்னு சொல்லிட முடியாதுங்க அந்த முக்குனான்ற மோதா பேர் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட நூறுக்கு கொடி இருக்குன்னு நூறு இது மாதிரி கொடிகள் இருக்குன்னா பாருங்களேன் சின்ன சின்ன வேறுபாட்டில் அதில் இந்த நாலு தோற்றம் இந்த நாலு செடி என்னென்னா ஒரே மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதில் என்னென்ன சொல்லுவாங்கன்னா முக்குனா பென்னடி அப்படின்னு வாங்க இல்லைனா வந்து பென்னடி அப்படின்னு அதாவது முக்குனா பென்னடி அப்படின்னு முக்குனா வார்பெர்கி அப்படின்னு முக்குனா ஆல்பர்டிசி அப்படின்னு முக்குனா ரோவோ குயனன்ஸ் அப்படின்னு ஸோ இது மாதிரி நிறையா ராகங்கள்ங்க நூறு சொன்னணும் அப்படின்னா நமக்கே நிறையா இது வாயிலே நுழையாது இது எதோடய குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த பெப்பேசி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த குடும்பத்தை சேர்ந்தது இது ஒரு கொடி தான் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மீட்ரு வந்து நல்ல தாராளமாக வளருங்க அப்படியே வந்து பந்தல் மாதிரி தான் வைங்களேன் அப்படியே சூப்பராக படந்து வரோம் அந்த தண்டு மட்டுமே நல்ல கனமாக இருக்கும் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா இது நல்லா வந்து கொடியமைப்பை உருவாக்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம பூக்க விடணும் அப்படின்வாங்க இதில் என்னென்னா மூணு இலைகள் இருக்கும் இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துருப்பீங்களா ஃபேஸ ஃப்ரூட்லாம் அந்த மாதிரி இலைகள் வந்து பார்த்திங்கன்னா மூணு இலைகள் இருக்கும் பூக்கள் வந்து நீங்கள் அப்படியே வந்து ஒரு அந்த கொத்து பூ வருது பார்த்திங்களா அதோடய லென்த்து மட்டுமே கிட்டத்தட்ட நாலு அடி வரைக்குமே வரும் அவ்வளோ பெருசாக வரும் இளம் செடி இளம் அதாவது பூக்களாக இருக்கிறப்ப ஒரு பச்சை கலர்லையும் பழுக்கிறப்ப சவப்பு கலர்லையும் அப்போ பூக்கள் வந்து பழுக்குமா அப்படின்னா இந்த செடியை பொறுத்தவரை பூக்கள் பழுக்கும்னு சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணமோ வேறு எதுக்குன்னா அது ஒரு காய்கறின்னு கூட சொல்லலான்னு வைங்களேன் காய்கறிக்காக பயன்படுத்துவாங்க ஒரு வேறு லெவலில் இருக்குதுங்க இது வந்து இதோட தாயகம் பார்த்தோம்னா தான் ஆனாலும் இப்போ நம்ம ஊரில் வந்து கிளைமேட்டுக்கு ஏற்றதா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றதுங்க இதோடய கொடிகள்லாம் நிறையா இடங்கள்ல என்னென்னா நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்லை பட் சில ஆன்லைனில் கிடைச்சாலும் நம்மளால் நம்பி வந்து வாங்க முடியாது இப்போ நான் அந்த இடத்த எடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களாம் ப்ரீ புக்கில் தான் வந்து கேரளாக்கே சப்ளை பண்ண முடியல ஏன்னா என்ன பண்ணுறாங்கன்னா விதைகள் மூலமாக உற்பத்தி பண்ணுறது வந்து முளைக்கிறதே கிடையாது ரொம்ப அரிதாக தான் இருக்குது அதே நேரத்தில் வந்து கேரக்டாக என்ன பண்ணுறாங்க அப்படியே அதிலேயே வந்து வேறு விடுறதுக்காக அங்கே வந்து லேயரிங் பண்ணிடுறாங்க அப்போது வந்து நமக்கு ஈஸியாக வேறு விட்டு ஒரு மூணு மாதம் கழிச்சு விற்பனைக்கு பண்ணுறாங்க ப்ரீ புக்கில் தான் போய்கிட்டு இருக்குது நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன் பட் நம்ம போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவாக தான் ஏன்னா அவங்க வீட்டு யூஸ் பண்ணுறனால பெரிய விற்பனை அப்படின்ற விஷயம் பண்ணுறதில்ல வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக நான் அந்த கொடிகள் வந்து இவங்கக்கிட்ட கிடச்சிச்சி அப்படின்னா நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஒரு அழகான தோற்றத்தில் உள்ள செடிகள் வந்து இந்த உலகத்தில் நிறைய இருக்குது ஏன்னா நம்ம இயற்கையாகவே பூச்செடிகள் சேகரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு சின்ன என்னென்ன சொல்லலாம்னா நம்ம வீட்டில் வந்து வசதியே இல்லைனாலும் ஒரு ரோஜா செடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளசி செடியோ என்ன பண்ணுவோம்னா வீட்டு வாசலில் வச்சுருப்போம் அந்த மாதிரி தான் பட் இதெல்லாம் நிறையா இடம் வேணுங்க இதுக்கே என்ன சொல்லலாம் ஒரு பத்து பத்து பத்துக்கு பத்து இடம் வேணும்னு வைங்களேன் இந்த பூ இந்த செடியை வந்து படர விடுறதுக்கு இந்த மாதிரி நிறையா செடிகள் இருக்குது நம்ம வரப்போகிற அளவுக்குலாம் கண்டிப்பாக ஒவ்வொன்றையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த செடியை பற்றி நீங்கள் இன்றைக்கி புதுசாக கற்றுருக்கீங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோடு சந்திப்போம் நன்றி